இந்த பையன் நம்ம கட்ட பையன் பொண்ணு, நான் பையன் பையன் தான் கூப்பிடுவேன். அது நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த கன்றுக்குட்டி. இது நம்ம மாடுபட்டது. என்ன அப்படின்னா, இந்த முடி வந்து ஷைனிங்காக இருக்கும் முதல்லாம், இப்போ டக்குன்னு பஞ்சு மிட்டாய் மாதிரி மாறுது. இது எதுவும் பிரச்சனை இல்லை, இல்லை இது ஒன்றும் பிரச்சனை இல்லையான்றது தெரியலை. இதுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். யாராவது டாக்டர்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொன்னீங்க அப்படின்னா. பூச்சி மருந்து கொடுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால எப்படி இருக்குதா என்னென்னு எனக்கு சரியாக தெரியலை. கிட்ட கூட கொண்டு போய் காட்டுறேன். முடி முதல்லாம் அப்படியே ஷைனிங்காக வலுவலுன்னு இருக்கும், அந்த மாட்டுக்கு அந்த கிடேரிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே முடி பாருங்கள், தவுட்டுக்குள்ளே நினச்சத மாதிரி ஆகிடுச்சு பாருங்க. முடி அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதமாக தான் இப்படி இருக்கும் முடி. இல்லைன்னா பயலுக்கு அப்படி இருக்கும், வலு 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 வலுன்னு இருப்பான். என்னன்னு தெரியல, யாருக்காவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நம்ம கட்ட பயலுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஊசி போட்டிருக்கோம். நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த கண்ணுக்குட்டிக்கு எனக்கு வந்து அமையிற ஆளெல்லாம் அப்படி அமையிறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு காலையில் மாடு கத்துனுச்சு, 10-11 மணி போல் நான் ஃபோன் பண்ணேன் சின ஊசி போடுறதுக்கு. இது கிடையாது, 11 மணிக்கு ஃபோன் பண்ணால் அவன் 4 மணிக்கு இப்போ தான் வந்து போடுறாப்புல. அந்த ஆள் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் என்ன வேலை பார்த்தாருன்னா, ரெண்டு ஊசி போட்டாப்புல, அதாவது ஒரு செமன் மிஸ் ஆனாலும் இன்னொரு செமன் வந்து சின பிடிச்சிடும் அப்படின்ட்டு. ரெண்டுமே வேறு வேறு செமன், ஒன்று சாகிவால் ஒன்று ஜெர்சி. நான் என்ன பண்ணுறது, தலையன் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், வயிற்றுக்கு மேலே இருந்துட்டாலும் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன், எதுக்குன்னு தெரியல. அவங்க அம்மாவோட விடலைன்னு கோவம்பில் இருக்குது. அவங்க அம்மாவை அங்கிட்டே கட்டாமல் அவுத்து விட்டுட்டோம் நம்ம ஏ பிளாக்லேயே. அதனால் கிட்டத்தட்ட அந்த இந்த ஏரியாவில் தான் மேய்ஞ்சிட்ருக்கு. அதனால் அது நம்ம மேலே கோவம், நம்மளோட பேசலை. ஆடுங்கள்லாம் அதுக்கு நேராக அங்கே அந்த வாகம் மரத்துக்கு நேராக அங்கே நிற்கிதுங்க. அடப்பில் கொட்டி கிடக்கு அந்த வாகம் மரத்தை இலை, அதை பிறக்கிட்டு இருக்குங்க. பார்ப்போம் என்ன பண்ணதுன்னு. இப்போ நம்ம அந்த ஊசி போட்ட ஸ்ட்ரா, அது இது என்னடானா, அவங்க இது கரெக்டாக எடுக்க முடியல நைட் நேரத்தில். வேறு ஒன்று மேலே இருக்கிறது வந்து சாகிவால், கீழே இருக்கிறது வந்து கிர்ரு. ஏன் இந்த பாடுபடுத்துகிறாங்கன்னு நமக்கும் தெரியல. ரெண்டு ஸ்ட்ராங் பத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன், அதே ஆள் வருவாப்புல. ஏன் ஏன் அந்த வேலை பார்த்தேன்னு கேட்கணும். இது கேமராவில் தெரிய மாட்டேங்குது இருக்குல்ல.